ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏவியர் டைம்ஸ். ஆஸ்கர் 2024 ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம எதிர்பார்த்த நிறைய படங்களுக்கு ஆக்சுவலாக ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. அதில் மெயினாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஓபன்ஹைமர் தான். சும்மா 7 ஆஸ்கரை தட்டி தூக்கியிருக்கு, வெறித்தனம் தாங்க. அண்ட் எந்தெந்த கேட்டகரியெல்லாம் வின் பண்ணியிருக்குன்னா, பெஸ்ட் டேரக்டர் ஆப்வியஸ்லி நம்ம கிறிஸ்டோபர் நோலன் தான் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி நம்ம நோலன் ஆஸ்கர் வாங்கிட்டாரு. பிகாஸ் இதுவே ரொம்ப டிலே தான், பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவ்வளோ நல்ல படங்கள்லாம் டேரக்ட் பண்ணியிருக்காரு. பட் எல்லாமே ஆஸ்கரில் நாமினேட் ஆகுமே தவிர ஆஸ்கர் வாங்கினதே இல்லை. பட் ஓபன்ஹைமர் அந்த கனவை நிஜமாக மாற்றிடுச்சு. பிகாஸ் செம்ம மூவிங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இதை விட சூப்பராக யாராலும் ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த நோலன் பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் நோலன் ஓபன்ஹைமருக்கு அவார்டு வாங்கினான்னா கண்டிப்பாக அங்கே கில்லியன் மர்ஃபியும் அவார்டு வாங்கியே ஆகணும். எஸ், பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் கேட்டகரியில் நம்ம கில்லியன் மர்ஃபியும் வின் பண்ணியிருக்காரு. மனுஷன் அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பாருங்க, உண்மையாக இவருக்கு ஆஸ்கர் கொடுக்கலன்னா தான் கேள்வி கேட்கணும். பட் எஸ், கில்லியன் மர்ஃபியும் ஆஸ்கர் வாங்கிட்டாரு. அண்ட் அதே மாதிரி பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல் கேட்டகரியில் நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மி தான், ஆனால் அந்த வில்லனிசன்லாம் தலைவன் மிரட்டி விட்டானே சொல்லலாம், அதுக்கே ஆஸ்கர் கொடுக்கணுங்க. ஸோ ராபர்ட் டோனி ஜூனியரும் ஆஸ்கர் வாங்கிட்டாரு. இதை தவிர ஓபன்ஹைமர் பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங்னு மொத்தமா 7 ஆஸ்கரை தட்டி தூக்கியிருக்கு. கண்டிப்பா ஓபன்ஹைமர் டீம் இந்த ஆஸ்கரை வாங்க வெல் டிசர்வ்டு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் தாங்க எதிர்பார்க்க முடியாத ஒன்று, பிகாஸ் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. பெஸ்ட் விஷுவல்ஸ்ல காட்ஸ்லா 1- ஆஸ்கர் வாங்கியிருக்கு. ஸோ ஃபைனலி காட்ஸ்லா ஆல்சோ வான் ஆஸ்கர் தான் சொல்லணும். பிகாஸ் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி, லைக் 15 மில்லியன்லாம் ரொம்ப கம்மி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ வரப்போகிற காட்ஸ்லா எக்ஸ்காங் மூவியோட பட்ஜெட் 200 மில்லியனுக்கும் மேலே. பட் வெறும் 15 மில்லியன் பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம் பெஸ்ட் விஷுவல்ஸ்லாம் ஆஸ்கர் வாங்குதுன்னா உண்மையாக பாராட்டி ஆகணும். பட் இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா இந்தியாவில் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஆஸ்கரை தொடர்ந்து காட்ஸ்லா எக்ஸ்காங் மூவிக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஓடிடியில் இந்த காட்ஸ்லா 1- ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ட் ஓபன்ஹைமர் மாதிரியே பவர் திங்ஸும் 7 ஆஸ்கர் வாங்கலனாலும் 4 ஆஸ்கரை தட்டி தூக்கி இருக்கு. அதுலேயும் மிக முக்கியமாக நம்ம எம்மா ஸ்டோன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல்ன்ற கேட்டகரியில் ஆஸ்கர் வாங்கியிருக்காங்க. உண்மையாக ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க அந்த அவார்டை வாங்கும்போது கண் கலங்கி ரொம்ப எமோஷனலாக மாறிட்டாங்க. உண்மையாக செம ப்ரௌட் மூமெண்ட் தான். நான் இன்னும் இந்த மூவியை பார்க்கல, கண்டிப்பாக இந்த மாதிரி 4 ஆஸ்கர் வாங்கினதும் பார்க்கணும் தான் தோணுது. கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். அண்ட் அப்படியே ரிவ்யூ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், பிளஸ் நம்ம ஜான்சினா இனோவேட்டிவா ஆஸ்கர் தரன்னு அமனமா வந்து ஆஸ்கர் தந்த பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் மொத்தமாக 4 ஆஸ்கர் வாங்கியிருக்கு. இதே மாதிரி பெஸ்ட் சவுண்ட் பிளஸ் பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் கேட்டகரியில 2 அவார்டை ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு படம் வாங்கியிருக்கு. அண்ட் பெஸ்ட் அனிமே ஃபீச்சர்ல த பாய் அண்ட் த ஹெரோன்ற ஒரு அனிமே ஆஸ்கர் வாங்கியிருக்கு. நான் இந்த அனிமே பார்த்ததில்ல, பட் இந்த கேட்டகரியில் நிமோனா, எலமெண்டல் அண்ட் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸும் இந்த கேட்டகரியில் நாமினேட் ஆச்சு. ஆனால் த பாய் அந்த ஹெரோனுக்கு தான் ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன ஒன்றுன்னா, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம், பிகாஸ் அந்தளவுக்கு தனித்துவமாக இருக்குங்க. பட் ஸ்டில் இந்த பாய் அந்த ஹெரோன் அனிமே நான் பார்க்கல, அதனால தான் இது ஓகே. பார்த்துட்டு இந்த அனிம் இதுக்கு டிசர்வ்டா, அதுவும் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது டிசர்வ்டான்னு பார்க்கணும். ஓகே காய்ஸ், ஆஸ்கர் 2024 எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். பிகாஸ் நம்ம நினச்ச மூவிஸ்லாம் ஆஸ்கர் அள்ளியிருக்கு. ஸோ எனக்கு இது ஓகே தான். ஸோ உங்களுக்கு இதில் எந்த மூவி ஆஸ்கர் வாங்கினது ரொம்ப லைக்கபிளாக இருந்துச்சு, இல்லை எனக்கு இதுக்கு பதிலாக இந்த மூவி இந்த கேட்டகரியில் வாங்கியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணினாலும் அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு தரமான வீடியோ சந்திக்காத வரைக்கும் டாட்டா, பை பாய்.